ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காணாமல் போன பேக்கேஜஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்து செய்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு சில பேக்கேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்கா இல்லையானே ஒரு மிகப்பெரிய டவுட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நிறைய பேக்கேஜஸ் வந்து இல்லாமலும் போயிருக்கு. ஸோ அதனாலே அந்த டவுட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்னென்ன பேக்கேஜஸ் ரிலீஸ் ஆகி இப்போ வந்து இந்த பேக்கேஜஸ் வந்து பாவனையில் இல்லை, அதாவது இந்த பேக்கேஜஸ் வந்து இனிமேல் அவைலபிளாகவே இருக்காது அப்படிங்கிற பேக்கேஜஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கும். இந்த பேக்கேஜ் தான் அவைலபிளா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த யூடியூப் சேனல் இப்போதான் பார்க்குறீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கட்டாயம் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்ரீலங்கில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு காலத்தின் தேவைக்கு ஏற்ற மாதிரி பேக்கேஜஸ் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு அப்ளிகேஷன் ட்ரெண்டிங்காக போகும்போதும் அதுக்கான பேக்கேஜஸ் வந்து ரிலீஸ் ஆகும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, டிக்டாக், டெலிகிராம் அப்படிங்கிற அப்ளிகேஷன்ஸ் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கும்போது அதுக்கான பேக்கேஜஸ் வந்து ரிலீஸ் ஆனிச்சு. பட் குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு அப்புறம் அந்த பேக்கேஜஸ் வந்து அப்படியே காணாமல் போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேக்கேஜஸ் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆகும், ஆனால் அது குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜஸ் வந்து இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் போன பேக்கேஜஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம், என்னென்ன நிறுவனங்கள்ட என்னென்ன பேக்கேஜஸ் வந்து இல்லாமல் போயிருக்கு, இப்படியெல்லாம் பேக்கேஜஸ் இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரலாம். பட் இந்த பேக்கேஜஸ் எல்லாம் அவைலபிளாக இருந்துச்சு, பட் இப்போ பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இல்லை அப்படிங்கிறதான் இதில் இருக்க உண்மையான விஷயம். ஸோ வாங்க என்னென்ன பேக்கேஜஸ் வந்து இல்லாமல் போனுச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம என்ன நிறுவனத்தில் பேக்கேஜஸ் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் நிறுவனத்தில் பேக்கேஜஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏர்டெல்ல ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் பேக்ஸ் அப்படின்னு நிறைய பேக்கேஜஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பேக்கேஜஸ் தான் ரிலீஸ் பண்ணாங்க. பட் இந்த கன்செப்ட் வந்து இன்னுமே ஒரு புது கன்செப்ட் நிலை, நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் வந்து புரியாமல் இருக்கு. ஸோ எல்லாரும் இந்த அன்லிமிட்டட் பேக்கேஜஸ் வந்து இல்லாமல் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்களை இல்லாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இது பார்த்தீங்கன்னா நிறைய பேக்கேஜஸ் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான பேக்கேஜஸாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் இந்த பேக்கேஜஸ் வந்து ஏன் இந்த அளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படிங்கிறது வந்து கட்டாயம் தெரியும். ஸோ அவங்கள வந்து இல்லாமல் போன பேக்கேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் பேக்கேஜ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 108 ரூபாய்க்கு நம்மளுக்கு இந்த பேக்கேஜ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு மாதம் யூஸ் பண்ணுற மாதிரி. இந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இல்லாமல் போயிருச்சு. பட் அவங்களுடைய அன்லிமிட்டட் சோஷியல் மீடியா யூடியூப் பேக்கேஜ் வந்து இன்னுமே அவைலபிளாக இருக்குது. அவங்களுடைய அப்ளிகேஷனில் போய் பார்த்தாலும் அது வந்து அவைலபிளாக இருக்கும். இன்னுமே நீங்கள் வந்து ஓல்டான அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் அப்டேட் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த விஷயங்களை வந்து பார்க்கலாம். ஸோ அந்த பேக்கேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் குறிப்பிட்ட ஒரு 2-3 நாள் மாதிரி இந்த பேக்கேஜஸ் வந்து ஷோ ஆகலை, அதனால நிறைய பேருக்கு வந்து இந்த பேக்கேஜஸ் வந்து இல்லாமல் போயிருச்சு அப்படின்னு நினச்சிருக்காங்க. பட் அந்த பேக்கேஜஸ் வந்து மறுபடியும் அவைலபிள் ஆகியிருக்கு. அது தவிர பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏர்டெல்ட 30 ரூபாய் கார்டு வந்து தெரியும். இந்த 30 ரூபாய் கார்டு வந்து இந்த மாதத்தோடு இனிமேல் யூஸ் பண்ண முடியாமல் போயிடும், அந்த கார்டு வந்து இனிமேல் வராது அப்படிங்கிற மெசேஜும் நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. அதாவது ரொம்ப ஃபேமஸாக இருந்து காணாமல் போன பேக்கேஜஸ் அப்படின்னா இந்த பேக்கேஜஸ் வந்து சொல்லலாம். இது தவிர இன்னும் சில பேக்கேஜஸ் வந்து அவைலபிளாக இருந்திருக்கலாம். பட் நம்மளுக்கு நிறையவே நம்ம அதிகமாக யூஸ் பண்ண பேக்கேஜஸில் இந்த பேக்கேஜஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டயலாக் நிறுவனம் வழங்கியிருந்த பேக்கேஜஸில் எதெல்லாம் இல்லாமல் போணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயலாக் நிறுவனம் வழங்கியிருந்த ஒரு பேக்கேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 மாதத்துக்கு உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணலாம்னு ஒரு பேக்கேஜ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா மற்ற 2 பேக்கேஜஸ் வந்து இன்னுமே அவைலபிளாக இருக்குது. பட் 3வது ஒரு பேக்கேஜ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, 477 ரூபாய்க்கு 6 மாதத்துக்கு உங்களுக்கு அன்லிமிட்டடாக ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஷோ பண்ணுறாங்க இல்லை இந்த பேக்கேஜ் வந்து அவைலபிளாக இருக்கா இல்லையான்னு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து காணாமல் போன பேக்கேஜ் மாதிரி தான், இது வந்து அவைலபிளாக இருக்கா இல்லையானே நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த பேக்கேஜும் பார்த்தீங்கன்னா அப்படியே காணாமல் போயிருச்சு. ஸோ 6 மாத காலத்துக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்த பேக்கேஜ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பேக்கேஜாக இருந்திருக்கும். பட் அதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே காணாமல் போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டயலாக் நிறுவனம் ரிலீஸ் பண்ணியிருந்த இன்னொரு பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 107 ரூபா பேக்கேஜ். இந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 1 மாதம் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பேக்கேஜ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பேக்கேஜை ரீப்ளேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து 98 ரூபா பேக்கேஜை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த பேக்கேஜோட இந்த பேக்கேஜ் அவைலபிளாக இருந்துச்சு. பட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பேக்கேஜை வந்து ஷோ பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஸோ இந்த பேக்கேஜும் பார்த்தீங்கன்னா காணாமல் அப்படியே போயிருச்சு அப்படின்னு நம்மளுக்கு சொல்லலாம். ஸோ இதுக்கு பதிலாக நம்மளுக்கு இன்னொரு பேக்கேஜ் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இன்ஸ்டாகிராம் ஃப்ரீயோட நம்மளுக்கு வந்து அந்த பேக்கேஜை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது பார்த்தீங்கன்னா 1 மாதம் இல்லை. ஸோ அதை விட கொஞ்சம் குறைவான நாட்களுக்கு தான் நம்மளுக்கு அந்த பேக்கேஜ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டயலாக் நிறுவனத்திலையும் நம்மளுக்கு வந்து பேக்கேஜஸ் வந்து காணாமல் போயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹச் நிறுவனம் வழங்கியிருந்த பேக்கேஜஸில் இப்போ காணாமல் போயிருக்க பேக்கேஜஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் டிக்டாக் பேக்கேஜ். இந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான பேக்கேஜாக வந்திருக்க வேண்டிய பேக்கேஜ். பட் அது வந்து குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு அப்புறம் காணாமலே
ஆல்ரெடியே போயிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெண்டு பேக்கேஜஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெண்டு பேக்கேஜும் இப்போ வந்து அவைலபிளாக இல்லை. அது பார்த்தீங்கன்னா 67 ரூபா பேக்கேஜ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 187 ரூபாய்க்கு நம்மளுக்கு ஒரு பேக்கேஜ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெண்டு பேக்கேஜும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ அவைலபிளாக இல்லை. இந்த ரெண்டு பேக்கேஜும் அப்படியே இல்லாமல் போயிருச்சு. நம்மளுக்கு வந்து கொடுத்த பேக்கேஜஸை தான் பார்த்தோம். இந்த பேக்கேஜஸை பார்க்கறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ்க்கான பேக்கேஜஸாக தான் இந்த பேக்கேஜஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த பேக்கேஜஸையும் நம்ம முக்கியமாக பார்க்கறதுக்கான காரணமாக இருக்கு. ஸோ மொபிட்டல் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காணாமல் போன பேக்கேஜஸ், அதாவது அன்லிமிடெட் சோஷியல் மீடியா யூடியூப் பேக்கேஜில் காணாமல் போன பேக்கேஜஸ்னு அப்படி நம்மளுக்கு சொல்கிற அளவில் எந்த பேக்கேஜஸுமே இல்லை. அவங்க ரிலீஸ் பண்ண பேக்கேஜஸை அப்படியே வச்சிருக்காங்க. இதுதான் இதில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜஸில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸை பண்ணாலும் அவங்க வந்து பேக்கேஜஸை அப்படியே வச்சிருக்காங்க. அந்த ரிலீஸ் ஆன பேக்கேஜஸ் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மூணு நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்கேஜஸ் வந்துட்டு போயிருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கேஜஸை ரிலீஸ் பண்ணும்போது டிஆர்சிஎல் அப்ரூவல் வந்து கட்டாயம் எடுக்கணும். ஸோ டிஆர்சிஎல் அப்ரூவல் எடுத்த பேக்கேஜஸ் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட காலத்துக்கு அவைலபிளாக இருக்கும், கட்டாயம் அவைலபிளாக இருக்கணும். அந்த காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பேக்கேஜஸை வந்து சேஞ்ச் பண்ணலாம். அவங்களுக்கு விருப்பமான அப்ளிகேஷன் ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணாமலும் போகலாம். இந்த மாதிரி பேக்கேஜஸை வந்து சேஞ்ச் பண்ணலாம். பட் டிஆர்சிஎல் அப்ரூவல் வாங்காத பேக்கேஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் கூட நம்மளுக்கு வந்து அந்த பேக்கேஜஸ் வந்து காணாமல் போகிற பேக்கேஜஸாக மாறும். ஸோ அந்த மாதிரி தான் ஹச் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் பேக்கேஜ், அதுக்கப்புறம் டிக்டாக் பேக்கேஜ், இதெல்லாமே குயிக்காகவே காணாமல் போயிருச்சு. அதாவது ஒரு மாதம் இருந்துச்சு, அடுத்த மாதம் பார்க்கும்போது பேக்கேஜஸே டோட்டலாக காணாமல் போயிருச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு காணாமல் போன பேக்கேஜஸ் ஏதாவது ஞாபகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த விஷயம் வந்து மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.